வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நைன்ட்டி டூ ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் போய்ட்டுருக்கு இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் லெவன்த் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் டென் மேல் ஆகுது இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணோம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து பைக் கால் வந்து நமக்கு ஷோ பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கு நமக்கு ஜூன் லெவன்த்தில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜென்ரேட் ஆகிருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் தான் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்து நமக்கு பார்த்தோன்னே தெரியணுன்றக்காண்டி கேண்டிலுடைய கலர் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகும் அது பார்த்திங்கன்னா கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆச்சு பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிக்கலாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்ட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு செல் அட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் சொல்லி சொல்லியிருக்கு ஸோ அந்த பாயிண்ட்டில் செல் பண்ணலாம்னு ஒரு லைன் வந்து காட்டுது கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் ஒன் டார்கெட் டூ மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர டெய்ம் பண்ணுறது வந்து தேர்ட்டி தான் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜென்ரேட் ஆகியிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து கண்டினியூஸாக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இது பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸும் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நம்ம ஆப்ஷனும் வந்து பண்ண முடியும் நம்ம வந்து ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் போச்சு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு அங்கேருந்து மார்க்கெட் வந்து செல் கால் கொடுத்த ரேஞ்சுக்கு மேலே தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு ஆஃப்டராக ஒரு லெவன் டென்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கிச்சு அந்த இறங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த செல் கால் வந்துச்சுல அந்த என்ட்ரி பாயிண்ட்டு கீழே நல்லா டவுனில் பிரேக் அவுட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு லெவன் ஃபிஃப்டீனுக்கு வந்து டார்கெட்டை செகண்ட் டார்கெட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே கேண்டில் பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு ஸோ இப்படி தான் நமக்கு ஜெனரேட்டான செல் கால் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆர்ட்ருக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங் மார்க்கெட் கூட பாருங்கள் ஆக்சுவலி ஓப்பனிங் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு இன்றைக்கு ஜூன் லெவன்த்து கேப் அப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ ஒரு செட்டேன் பிரேக் அவுட் கரெக்டாக நல்ல ஒரு லெவலான பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் தான் கிடச்சிச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இருந்த க்ரீன் கலர் கேண்டல்ஸ்க்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அது ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஒரு தேர்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே தேர்ஸ்டே அப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் பைக்கால் வந்துச்சு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி நைனில் இது தேர்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி செவன் ஸோ இதுவுமே ரொம்ப நேரம் ட்ரேடிங் வந்து ஸ்லோவாக தான் போச்சு ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பீக்கில் இருக்குது ரொம்ப டெய்லி வந்து நியூ ஹை போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது அதனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மூவ் பண்ணுது முன்னளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் வந்து இல்லை ஸோ மார்னிங் மார்க்கெட் எல்லாமே மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்படி தான் நேற்று வந்து நல்ல பைக்கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு அதே ரேஞ்சிலேயே மெயின்டெயின் பண்ணிச்சு அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினது ஒரு டென் ஓ கிளாக்கு அப்புறம் தான் நமக்கு செல் கால் வந்துச்சு அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆனாலும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அதுக்கு மேலே ஏறல அப்படியே அதே ரேஞ்ச் மெயின்டெயின் பண்ணிவிட்டு லெவன் ஓ கிளாக் அப்புறம் மார்க்கெட் சரியான ஃபால் அந்த ஃபாலில் நமக்கு நல்லா டார்கெட் ரீச் அவுட் ஆச்சு ரீச் அவுட் ஆகிட்டு இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இருக்கு மீன் வயல் இது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ நமக்கு செல் கால் வந்திருக்கு ஸோ செல் கால் வந்தனால நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் ஸோ ப்ரீமியம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் பை பண்ணலாம் அதனால் ஓகேங்களா ஸோ மேகிமம் நாங்கள் ரெஃபர் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் இந்த மணி ஆப்ஷன் தான் ரெஃபர் பண்ணுறோம் ஏன் இந்த மணி ஆப்ஷன் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மணி கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பட் உங்களுக்கு கம்மியான ப்ரீமியம் காட்டலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலி அவுட் ஆஃப் த மணி தான் தேர்ட்டி ஃபை தௌசண்ட்றது ஸோ புட் ஆப்ஷன்றனால ஸோ அவுட் ஆஃப் த மணிலையும் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு காட்டலான்ட்டு தான் வந்து நாங்கள் காட்டுறோம் ஸோ டூ எயிட்டி டூவில் பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் தான் வந்து வந்துச்சு பைக் கால் லெவன் ஓ கிளாக் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆச்சு இதனால் கால் வந்த டூ எயிட்டி டூக்கு கால் வந்த ஒரு ஃபோர் மினிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு த்ரீ நைன்ட்டி வரைக்கும் ரைசிங் வந்து நடந்திருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து மூமெண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் மூமெண்ட் வந்து ஆப்ஷனில் எப்படி கால் ஜென்ரேட் ஆகும் ஆப்ஷனில் ஒர்க் அவுட் ஆகிறது எப்படின்னா இப்படி தான் வந்துருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் காட்டுது ஸோ நமக்கு ஆக்சுவலி பை இருந்துச்சுல்ல அது மாதிரி இங்கே வந்து செல்லு ஸோ அப்படி தான் இங்கே செல் ஜென்ரேட் ஆச்சு த்ரீ செவன்ட்டி செவனில் அது ஜென்ரேட் ஆனது ஒரு தேர்ட்டி பாயிண்ட் மேலே போனாலும் அதுக்கப்புறம் ஃபுல் டவுனில் அன்றைக்கி இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணுவோம் பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ட்ரேடிங்ஸ் போகும் செல் நம்ம இன்னைக்கு ஓப்பனிங்கில் பார்த்தோம்ல ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும் இந்த மாதிரி கேண்டில்ஸ் கலரும் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதை யார் வேணாலும் பார்த்தோன்னே ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துருக்கும் இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடைல் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நிஃப்டி பார்த்தோம் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் வந்து செல் கால் தான் வந்துருந்துச்சு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஒனில் நமக்கு இதில் ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஃபிஃப்டீன் செவன் எயிட்டி ஒன் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் டென்னுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு செவன் எயிட்டி ரேஞ்சில் நிஃப்டியுமே ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல ஒரு ஹையில் இருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டால் சிக்ஸ்டீன் தௌசண்டே போயிடும் அந்தளவுக்கு ஹையில் இருக்குது டெய்லி மார்க்கெட் வந்து தான் வந்து ட்ரை பண்ணுது ஆக்சுவலி நிஃப்ட்டி வந்து ரொம்ப மேலே இருக்கனால தான் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறிட்டு இருக்கு சொல்ல போனால் நிஃப்டி தான் வந்து ஒரு ரீசன் பேங்க் நிஃப்டி ரொம்ப இறங்காமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலி விட்டால் பேங்க் நிஃப்டி வேகமாக தான் செய்யும் மார்க்கெட்டை கூட கொஞ்சம் கீழே நிஃப்டியாக இறக்குதுன்னா அது பேங்க் நிஃப்டி தான் காரணம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நமக்கு தெரிஞ்சது தான் நிஃப்டி வந்து ஆக்சுவலி ஹை போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது இன்றைக்கி ஓப்பனிங்கே கேப் அப்பு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மேலே தான் வந்து போச்சு அடுத்து அந்த ஃபிஃப்டீன் எயிட் ஃபார்ட்டி ரொம்ப பீக் ரொம்ப ஹையில் இருக்குது மார்க்கெட்டு அதனால ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டு ஒவ்வொரு கேண்டில்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு அஞ்சு பாயிண்ட் மூமெண்ட் தான் வந்து இருக்குது ஒவ்வொரு ஒரு நிமிஷம் கேண்டிலும் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்தாலும் சில அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே போகுது அவ்வளோ ஸ்லோவான மூமெண்ட் மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரே ரீசன் தான் மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்கு அடுத்தடுத்த பீக் வேறு ஹையில ஆகிறது அதே ரேஞ்சிலே மெயின்டைன் வேறு ஆகிக்கிட்டே இருக்கு அதனால அதுக்கப்புறம் இன்னைக்கு நமக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் கால்ஸ் ரிப்பீட் ஆகாது ஒரு தடவை ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த என்ன ட்ரெண்ட்னா ஒரு தடவை பைங் ட்ரெண்ட்னா அடுத்து செல்லிங் ட்ரெண்ட் தான் இப்போ செல்லிங் ட்ரெனாக அடுத்து பைங் ட்ரெண்ட் தான் இந்த மாதிரி தான் கால்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரெண்டு என்னென்னு ரெடியாக கூட இருக்கிறனால இருந்துக்கலாம் ஸோ இந்த பைக் கால் வந்து ஆக்சுவலி அது ப்ரீவியஸ் டேயை வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்போலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பயிங் ட்ரெண்டில் தான் மெயின்டெயின் பண்ணுச்சு ஸோ மார்க்கெட் ஆக்சுவலி ஏறுறனால ரொம்ப ஸ்லோவாக மெது மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஏறுது பட் இறங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃபால்ட் டக்கு கொடுக்குது பட் அகைன் வந்து ரெக்கவரி தான் வந்து பண்ண ட்ரை பண்ணுது மேக்ஸிமம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹை தான் வந்து போக ட்ரை பண்ணுது கொரோனா வைரஸ் கேஸஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ரொம்ப ஃபால் ஆச்சு பட் ஒன்ஸ் வந்து நமக்கு ஒன் லேக் அந்த ரேஞ்சுக்குள்ள இப்பல்லாம் டெய்லி கேஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ ரொம்ப டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஸிஜன் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியான நமக்கு ஃபண்டமெண்டலா நியூஸஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிருச்சு அதனால தான் நிஃப்டி பேங்க் பேங்க்னிஃபிட்டால் தொடர்ந்து கொஞ்ச நாளாக ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னு அதாவது இந்த சார்ட்டை நீங்களே இந்த கம்ப்யூட்டரில் பார்த்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக டெய்லி நீங்களே உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்து ஓனாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தேங்க்யூ